ஃபால்கனர் பர்டிகுலராக எதுக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னா நாய்ஸியாக இருக்கக்கூடாதுன்னு பெருசாக சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. டாக்கிங் அபிலிட்டி, இவனுங்களோட டங் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப த பெஸ்ட் பேர்ட் யூ கேன் எவர் கெட் வில் பி அ காக்கட்டூ. ஓகே. ஆனால் த வேர்ஸ்ட் பேர்டும் காக்கட்டூவாக தான் இருக்கும். ஓகே. என்னன்னா நீங்கள் அது பிறந்த குழந்தைகிட்டே கூட விடலாம். ஓகே. அவங்க ஃபுல்லாக. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு பேர்ட்ஸ் வச்சுருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முஃபாசா பெட் ஷாப்னு சொல்லி சென்னையில் இருக்காங்க. இவங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பெஷலான வெரைட்டிஸ் லைக் காக்கடோஸ், மெக்கோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ஸ்மால் கன்யூஸ்லேருந்து இந்த மாதிரியான பெரிய லார்ஜ் சைஸ் பேர்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ வைல்ட் பேர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டேம் பேர்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ பேச நினைக்கிறாங்க நிறைய பேர்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் நிறைய எக்ஸாட்டிக் பெட் ரிவ்யூஸ் ஃபார்ம் விசிட் இருக்கும். பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இவரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட்லேயே வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் நீங்கள் பார்த்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, இந்த வீடியோவில் முஃபாசா பேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முஃபாசா பேஜ் சென்னையில் தான் இருக்கோம். நம்ம கூட கிரண் ப்ரோக்கர் அப்படி பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஓகே ப்ரோ, முஃபாசா பேஜ் வரணும்னா எப்படி வரணும் ப்ரோ? லொக்கேஷன் சொல்லுங்கள். லொக்கேஷன் ஒன்று நம்ம கோயம்பேடு இருக்குல்ல. ஆமாம், கோயம்பேடுலேருந்து டுவர்ட்ஸ் வடபழனி ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டி ஃபர்ஸ்ட் சிக்னல் இருந்து ரெண்டாவது பில்டிங். ஓகே, மெயின் ரோட்லேயே தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ பில்லர் ஆக்சுவலாக நீங்கள் மெட்ரோவில் இருக்க பில்லர் நம்பர் பார்த்தீங்கன்னா 119 டேரெக்டாக. ஓகே, அப்படி இல்லைனாலும் லொக்கேஷனும் ஷேர் பண்ணிடுறேன் கீழே. ஸோ வை ஒன்லி பேர்ட்ஸ் மட்டும்? பிகாஸ் ஒரு பெட் ஷாப்னு எடுத்துட்டா நிறையா கலர் கலர் வேறு வேறு விஷயங்கள் இருக்கும், லைக் அக்வேரியம் இருக்கும், லைக் டாக்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஒன்லி பேர்ட்ஸ் போகிறதுக்கு ரீசன் என்ன? சரி, ஆக்சுவலாக வந்துட்டு ஆரம்பத்தில் ஃபிஷஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ பேசிக்காக வந்துட்டு எனக்கு எது தெரியும் வெறும் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே, ஆரம்பத்தில் வந்துட்டு இக்வானாஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, பட் அகைன் இக்வானாஸ்லாம் போகும்போதுமே ஒரு 2-3 இயர்ஸில் செக்ஷுவல் மெச்சூரிட்டி அப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கு. ஓகே, ஸோ ஒரு கஸ்டமர்ஸ்க்கு செட் ஆகாது. ஓகே, ஸோ ரெப்டைல்ஸ் எல்லாமே கட் ஆஃப் பண்ணிட்டோம், வெறும் பேர்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதாவது தெரிஞ்சது அண்ட் இனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது செய்யும் போது அதில் நம்ம பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் ஹேண்ட் டேம் அண்ட் பேர்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணணும், உங்கள் வீடியோஸ் தான் லைனாக வருது, அப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேம். எல்லாம் இவர் வந்து ப்ளூ எல்லோ சர்வீஸ் பண்ணுவார். ஓகே, அவர் வந்து கிரிம்சன் பிலேஜ் பண்ணுவார். ஓகே ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்மால் ஃபேமிலி வெரைட்டி தான், அந்த பயூரா ஃபேமிலியை சேர்ந்த பேர்ட்ஸ் தான். ஓகே, பட் கிரிம்சன் பிலேஜ் கொஞ்சம் காமன் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு அந்த நிப்ளியாக இல்லாமல் இருக்கணும், லைக் இந்த ஸ்மால் கனர் பர்டிகுலராக எதுக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னா நாய்ஸியாக இருக்கக்கூடாதுன்னு பெருசாக சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கன்யூஸ் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கக்கூடிய பேர்டு. ஓகே, நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட்லேருந்து சென்னை கிளைமேட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அபார்ட்மெண்ட்ஸில் இருக்க நிறைய பேர் வந்து சன் கனர் அந்த மாதிரி வச்சுக்க முடியாது. சரி, நாய்ஸுக்கு ஸோ ஸ்மால் கனர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் ஸ்மால் கனர் வந்து வளர்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை ரைஸ் பண்ணும்போது அதுங்க விளையாடுறதே ஒரு மாதிரி நிபுள் பண்ணி விளையாடுறது. ஸோ அந்த ஒரு நேச்சர் இருக்கக்கூடாதுன்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் கிரிம்சன் கிரிம்சன் டெல்லி. ஓகே, ஸோ சேம் எல்லா நேச்சருமே இருக்கும், கலருமே கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் அட் சேம் டைம் நிப்ளி கிடையாது. ஓகே, இப்போ ரெண்டு பேருக்குமே அந்த கியூரியாசிட்டி வரும்போது ஓகே இவனோட பவர் அவங்ககிட்ட இருக்காது. ஓ சரி சரி சரிங்க. ஓகே, இவங்கெல்லாம் லைக் ஹேண்ட் டேர்ம் பண்ணி கொடுக்குறீங்க ப்ளஸ் வைல்டும் கொடுக்குறீங்க? வைல்டும் கொடுக்குறோம். வைல்டு கொடுக்குறீங்க. வைல்டு வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் ப்ரீடிங்க்கு கேட்குறீங்கன்னா குரூப்பில் பேர் பண்ணுற பேர்ட்ஸ் கொடுக்குறோம் யூஸ்வலாக. ஓகே, ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணால் ஜஸ்ட் நார்மல் பேர் வேணுனாலும் கிடைக்கும், இல்லை இந்த மாதிரி டேம்டாக வாங்கி பேர் பண்ணி ஃப்யூச்சரில் ப்ரீட் பண்ணிக்கணும்னாலும் ஓகே. ஓகே, ஸோ இவங்களெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு என்ன ப்ரைஸ் பட்ஜெட்லேருந்து வரணும்? ஸோ இவங்கெல்லாமே வந்துட்டு நம்ம செல்ஃப் ஃபிட்டிங் பேர்ட்ஸ் 5000 ஸ்டார்ட் பண்ணுறோம். 5000 செல்ஃப் ஃபிட்டிங் பேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்க. ஸோ இவங்க வந்து எக்லெக்டஸ் பேரட்டு. ஓகே, ஸோ கிராண்ட் எக்லெக்டஸ் பேர் இவங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபீமேலு, லெஃப்டில் இருக்கிறது வந்து மேலு. ஓகே, ஐ மீன் க்ரீன் வந்து மேலு, க்ரீன் வந்து மேலு, ரெட் வந்து ஃபீமேலு. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்துட்டு எல்லா பேர்ட்ஸுக்குமே டிஎன்ஏ போடணும். ஓகே, பட் எக்லெக்டஸ்க்கு மட்டும் அது தேவையே கிடையாது. ஓ சரி, 100% அது பார்த்தோன்னே நீங்கள் விஷுவலாக சொல்லிடலாம். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. ஸோ இவங்களோட ஃபீடிங் ஹேபிட்ஸ் என்ன?
இவங்களுக்கு வந்து ஃபேட் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ வந்துட்டு ஸ்வீட்ஸ் கொடுப்போம், பட் ஒரு 70% வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான் இருக்கும். ஓகே. ஸோ இது கொடுக்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். எக்லெக்டர்ஸ் அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த இது ஃபெதர்ஸுமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. ஸோ இந்த சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே பறக்கும், அந்த மாதிரி எதுவும் பயப்பட வேண்டாம். ஓ சரி சரி சரி. ஆக்சுவலி இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு இருக்கும்பொழுது நாய்ஸ் ஃபேக்டர் எப்படி இருக்கும்? ஆ, இவங்களோட நாய்ஸ் ஆக்சுவலாக ப்ளசண்ட்டாக இருக்கும். லைக் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஈவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் போனீங்கனாலுமே ஒரு ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கேட்குற மாதிரி நாய்ஸ் இருக்கும், பட் இரிட்டேட்டபுளாக இருக்காது. ஓகே. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இவனுக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஓகே. ஃபீமேல் நிறைய பேர் வந்து ரெட் கலருக்காக சூஸ் பண்ணுவாங்க, பட் ஃபீமேல்ஸ் ஆர் நாட் ஸோ ஃப்ரெண்ட்லி. ஓகே. மேல் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த இதில் நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் காக்கட்டூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சாய்ஸு. ஓகே. எக்லெக்டர்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற காரணம் டாக்கிங் எபிலிட்டி. டாக்கிங் எபிலிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே. இவனுக்கு வந்து பேரட்லெட், பசிபிக் பேரட்லெட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பேரட் இவங்க தான். ஓ சரி சரி. இவங்க என்ன ஆரிஜின் அந்த மாதிரி இருக்காங்க? இவனுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா தான். ஸோ இவங்க எல்லாமே நியூ வேர்ல்டு பேரட்ஸு. ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸ் இருக்காது, பட் கேரக்டர் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட்ஸ் கூட இவங்களை கம்பேர் பண்ண முடியாது. ஓகே. ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட் கொஞ்சம் அக்ரெசிவ் அண்ட் நிப்பி. ஓகே. இவங்க வந்து நிப்பி கிடையாது, அண்ட் ரெண்டாவது பெருசாக அக்ரெஷனும் இருக்காது. ஓகே. ஒரு மீட்டிங் டான்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கும், பாம்பு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். சரி சரி சரிங்க. ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஒரு விரல் சைஸுக்கு தான் இருப்பாங்க புல்லமா. சரி, இதில் கலர் கலர் நிறைய கலர். ஆமாம். லூட்டினோஸ், எல்லோஸ் வரும். ஓ சரி. ஒயிட் வரும், ஆல்பினோஸு. ஓகே. அகைன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஃபேக்டர் வயலட்டு. ஸோ ப்ராப்பர் ப்ளூவுமே வரும். ஓகே. ஓகே. மாவு அந்த க்ரீன் க்ரே கலரு. ஓகே. ஸோ இது க்ரீன் வந்து காமனான வரும். ப்ரோ இவங்க மாங்க் இல்லைங்களா? ஆமாம், மாங்க். ஓகேங்க. மாங்கில் இவங்க என்ன கலருங்க? இவனுங்க வந்து ப்ளூ. ஓகே. அண்ட் ப்ளூ சினமன் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ எல்லோஸு, ஒயிட்டு அண்ட் க்ரீனு இதெல்லாமே காமனான கலர்ஸு. ஓகே. வயலட்ஸ் வந்துட்டு சிங்கிள் ஃபேக்டர் வயலட்ஸும் யூஸ்ஃபுல்லாக வரும். ஓகே. ஸோ இவங்களுக்கு டாக்கிங் எபிலிட்டி நிறையா இருக்கு இல்லைங்களா? ஆமாம், டாக்கிங் எபிலிட்டி. இவங்களோட டங் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நம்மளோட டங் மாதிரி இருக்கும். ஸோ பக்கல் கேவிட்டி அதிகம். ஓ ஸோ அதனால் ஈஸியாக இவங்களால் பேச முடியும். ஓகே. சன் கலர்ஸ் எல்லாருமே யங்கு. ஓகே. ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் பேர்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஓகேங்க. ஸோ சன்கன்யூஸிங்க நிறைய குவான்டிட்டி இருக்காட்டி ரெகுலராக நம்மளோட இதில் சன்கன்யூஸ் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். ஓகே. சன்கன்யூஸ் இங்கே ப்ரீடிங்கும் நல்லா ப்ரொலிஃபிக் ஆகுது. ஓ சரி சரிங்க. சென்னையோட கிளைமேட்டுக்கு சொல்கிறீங்களா? ஆ, சென்னையோட கிளைமேட்டுக்கு. ஓகே. ஸோ சன்கன்யூஸ் வந்து என்ன ப்ரைஸில் வந்து நம்ம ஃபார்மில் கிடைக்கும்? ஸோ இங்கே வந்துட்டு செல்ஃப் ஃபிட்டிங் 12,000 ஸ்டார்டிங் கிடைக்கும். நீங்களே ஹேண்ட் டேம் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், எல்லாமே ஹேண்ட் டேம் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ எது வரைக்கும் கொடுக்க முடியும் உங்களால் டிரான்ஸ்போர்ட்டேஷன்? டிரான்ஸ்போர்ட் இந்தியா ஃபுல்லாக பண்ணி ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து ஏஜென்ட் மூலியமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன மோட்னாலும் சரி, ஃப்ளைட்லனாலும் சரி, ட்ரெயின்லனாலும் சரி, ஏழுனாலும் என்ஓசியோட டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இவன் வந்து கார்டினல் லாரி. லாரி கேட்டோட லாரி ஆக்சுவலாக லாரி கிட்டுன்றதுக்கு வந்து ஷார்ப்பான டெயில் இருக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி யூ ஷேப் டெயில்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஆலிகேட்டர்ஸ்க்கும் க்ராக்கடைல்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரெண்ட் சொல்கிறோம். ஓகே. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ஃபுல் ரெட் அண்ட் ப்ரௌன். இது ஒரு மாதிரி ப்ளூஇஷாக வரும். ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூஇஷாக வரும், மெரூன் அண்ட் ப்ளூஇஷாக வரும். ஓகே. ஸோ இவங்கள என்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குங்களா? நிறைய கலர்ஸ். ஆ, இதுலேயே வந்து ரெட் லாரி இருக்குது. ஸோ ரெட் லாரி பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ அண்ட் ஃபுல் ரெட் வரும். ஓகே. அதே வந்துட்டு எல்லோ பேக் சேட்டரிங் லாரி. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீன் வரும், இந்த இடம் மட்டும் எல்லோ வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாட்டிக்ஸான பேர்ட்ஸ் அந்த மாதிரி. ஆமாம். ஆக்சுவலாக கார்டினல்லாம் ரீசெண்டாக தான் நிறைய பேர் ப்ரீட் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் கம்பேரிட்டிவாக ரொம்ப ஹார்டர் டு ப்ரீடான பேர்டு. ஓகே. அண்ட் ரொம்ப ஒரு செட்டக்கார பேர்டு. சரிடா. இவங்களை வந்து நீங்கள் சொன்னீங்களே டாய் மாதிரி வச்சு கூட இது பண்ணி. ஆமாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. லைக் லிட்டரலாக ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கும் இதுக்கும் செட் ஆகும், லேடிஸ்க்கும் செட் ஆகும். ஓகே. இவனுங்க வந்துட்டு லாரி கீட்டு. லாரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெட் காலர்டு. ஓகே. ஸோ இவர் வந்து லாரிஸுன்னும் போது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவாக சைஸ் வந்து பெரிய பேர்டு. ஓகே. ஓகே. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயட்டு. ஸோ இவனுங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஆரிலக்ஸு இதெல்லாம் தான் கொடுக்கணும். ஓகே. ரெண்டாவது ஃப்ரூட்ஸு, சீட்ஸு சாப்பிடக்கூடாது. ஹை கார்போஹைட்ரேட்ஸ் இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஓகே. கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணிங்கனாலுமே போதும். ஓகே.
இவங்க டாக்கிங் எபிலிட்டி அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே டாக்கிங் எபிலிட்டி இருக்கும். லாரிஸ் வந்து நீங்கள் ஒரு கிரே அளவுக்கு எதிர்பார்க்கலாம் டாக்கிங், அதாவது கிளாரிட்டி அதிகமான வேர்ட்ஸ் இருக்காது, பட் ஒன்று ரெண்டு வேர்ட்ஸ் பேசும்போதுமே கிளாரிட்டி வந்துட்டு அந்த லெவலுக்கு இருக்கும். ஓகே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக்கான டோன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளி பேசுதுன்னு வாங்கல்ல, ஸோ அந்த ஒரு ரோபோட்டிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல பேசுறதுல, அந்த இது வந்துட்டு இவங்க கிட்ட இருக்கும். ஓகே, அண்ட் இன்னுமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக கூட இருக்காங்க. ஆக்சுவலாக இவனுங்க வளர்ந்தானுங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருப்பானுங்க. ஓகே, பிளாக் ஹெடட் கைக் ஃபீமேல் பேர்டு இது. ஓகே, சரி, கையில் அமைதியாக உட்காந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த லாரி கிட்டோடைய அந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்காது. ஓகே, ஸோ இவனுங்க எல்லாருமே அந்த நோண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஓகே, லாரி கிட்ட எப்படி அந்த டக் டக் டக்னு ஏன்னா ஒன்று நோண்டிகிட்டே இருக்கும், அதே மாதிரி இவனுங்களும் நோண்டிகிட்டே இருக்க கேரக்டர் தான். ஓகே, பட் அந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்காது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக அந்த இது இருக்கும். ஓகே, அண்ட் ரெண்டாவது அந்த கவுத்தி போடுறது எதுனாலுமே கிட்டத்தட்ட ஒரு டாய் தான், நீங்கள் எப்படி வேணாலுமே ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸு பெருசாக கடிக்கிறது இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இந்த பேர்ட் கிட்டே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இவங்க எல்லாமே வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ரெஜிஸ்டர்டு லைசன்ஸ் அந்த மாதிரி ஆப்வியஸாக வச்சிருக்கணும் ஆப்வியஸாக வச்சிருக்கணும். சேல்ஸுக்குமே தனியாக லைசன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இவனுங்களை ப்ரீட் பண்ணுறதுக்கு தனியாக லைசன்ஸ் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. வீட்டில் வச்சுக்கிறதுக்கு ஆஸ் ஆஃப் நோ வந்துட்டு இந்த ரெண்டு என்டிட்டி கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது நீங்கள் ப்ரீட் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம், ஸோ நம்ம கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஓகே, இவர் வந்து ட்ரைட்டன் காக்கட்டு சல்ஃபர் கிரிஸ்டல்ல இவன் ட்ரைட்டனு. ஓகேங்க, இவர் வந்து மொழுக்கனு. ஓகேங்க, ஸோ ஒரு காக்கட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பேசிக் என்ன காக்கட்டு எடுக்கும்போது இல்லை காக்கட்டுவில் அந்த மாதிரி அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் வந்து பேசிக் காக்கட்டுன்னு போகும்போது டஃபின்ஸு ஜாலாஸு அண்ட் இது என்ன பேரைடு இந்த மாதிரி சூஸ் பண்ணிடுவோம். ஓகே, காக்கட்டுவில் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருக்குது லைஃப் ஸ்பேன். ஓகே, ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஒரு காக்கட்டுவஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 50 இயர்ஸ், ஸோ பேசிக்காக வந்துட்டு யூஆர் கெட்டிங் எ பேபி. ஓகே, ஸோ ஒரு நல்ல ஒரு அடல்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். நீங்கள் இனிஷியலாக பட்ஜெட்டுக்காக சின்ன பேர்டு நான் ஒரு கஃபின் காக்கட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு 40 வருஷம் இருக்கக்கூடிய பேர்டு. ஓகே, ஸோ அதுக்கு பெட்டர் வந்து கேரக்டர் டிசைட் பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முழுக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் இண்டிபெண்ட் அண்ட் கொஞ்சம் கிளிங்கியான பேர்ட்ஸ். ஸோ இப்போ இவனுமே வந்து ஃபெதர் வந்துட்டு லைட்டாக நிபிள் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இது கரெக்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், அதாவது நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவும் இருக்கும். லிட்டரலாக சொல்லணும்னா த பெஸ்ட் பேர்ட் யூ கேன் எவர் கெட் வில் பி அ காக்கட்டு. ஓகே, ஆனால் த வேர்ஸ்ட் பேர்டும் காக்கட்டுவாக தான் இருக்கும். ஓகே, என்னென்னா நீங்கள் அதுக்கேற்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இல்லை என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு காக்கட்டோட கேரக்டரில் ஒரு நல்ல பேர்டு வேணும்னா கோ ஃபார் சல்ஃபர்ஸ். ஓகே, ஏன்னா இவனுங்க அளவுக்கு இவனுங்க கிளிங்கி கிடையாது. ஓகே, இண்டிபெண்ட்டாக இவனுங்க பாட்டுக்கு இவனுங்க வேலையை பார்த்துப்பாங்க. ஓகே, டசன்ட் மீன் மற்ற பேர்டு மாதிரி நீங்கள் ஒரு கிரே பேரட் மாதிரியோ இல்லை லாரிகேட்ஸ் மாதிரியோ விட்டுட்டுலாம் போக முடியாது. இவனுங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 hours அட்டென்ஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ இவங்களுக்கு ஒரு 4 hours ப்ளஸ்னா இவனுங்க ஒரு 2 to 3 hours வந்துட்டு தே வில் பி மேனேஜபிள். ஓகே, அண்ட் லாஸ்ட் வந்து அம்பர்லா, இவனுங்க அளவுக்கு கூட அவனுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தே நீட் ஃபுல் அட்டென்ஷன் ஃப்ரம் யூ. ஸோ ஒரு 6 to 7 hours கூட நீங்கள் வந்து இருக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் பேர்டு வந்து கேஜை விட்டு வெளியில் இருக்கணும். ஓகே, இதெல்லாமே வந்துட்டு 1 year 2 year உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ இப்போ இவெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 years plus. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏஜ் அதிகமாக போக போக தான் இந்த ஃபெதர் இஷ்யூஸாக இருக்கட்டும் இல்லை பேர்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறதா இருக்கட்டும் இதெல்லாமே வரும். ஓகே, பட் ஆனால் மோஸ்ட்டோ இவனுங்க வந்து செல்ஃபாக அவனுங்களை வருத்திப்பாங்களோ கண்டி நம்மளை எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் எங்கேனாலும் கை வைக்கிறது, நீங்கள் தடவி கொடுக்குறது, அது எல்லாமே நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். அதெல்லாமே வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணணும், ஒரு ஹியூமனை அட்டாக் பண்ணணும், அதெல்லாம் சுத்தமாக இருக்காது. ஓகே, ஈவன் ஒரு குழந்தை பிறந்த குழந்தைகிட்டே கூட விடலாம். ஓகே, அவங்க ஃபுல்லாக மூஞ்சை பிடிச்சி இழுத்தாலும் கம்மந்தான். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இவங்கள மாதிரி காக்கட்டூஸ் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக ஹை பட்ஜெட் தான் இருக்கும் நினைக்கிறேன். மினிமம் 1 lakh அப்போ மினிமம் 1 lakh. அண்ட் காக்கட்டூஸை பொறுத்த வரைக்கும் 6 பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் அ பிக் பேர்ட், உங்கள் கை முதல்ல கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா சின்ன பேர்டுன்னும் போது நீங்கள் பெருசாக புஷ் பண்ணாது, இதெல்லாம் அப்படியே கையை தள்ளும் ஹேண்ட்ஃபீட் வாங்க முடியும். ஓகே, மக்காவுஸ்லாவும் அதே தான், கையை தள்ளும். ஓகே, ஸோ அந்த ப்ரெஷர் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது ஒரு கஸ்டமராக பார்க்கும்போது ஐ வில் சே டோன்ட். ஓகே,
ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, வேறு ஃபீடிங் ஹேபிட் ப்ளஸ் ஏதாவது கேஜ் சைஸ், அந்த மாதிரி கேஜ் சைஸ் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். பெருசாக கேஜ் சைஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பேர்டு வெளியில் இருக்கிற டைம் மினிமம் அந்த 6 hours அதெல்லாம் சொன்னால அது பண்ணுவேன். ஓகே, இவனுங்க மட்டும்தான் இல்லை கம்மி 2 to 3 hours, மீதி நீங்கள் அம்பர்லா போகிறீங்க முழுக்கன் போகிறீங்கன்னா மினிமம் 4 hours கண்டிப்பாக வெளியில் இருக்கணும். ஓகே, ரெண்டாவது வந்து ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர்ஸ் தான் தரணும். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் தான் ஹையராக இருக்கும், சீட்ஸு அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, நட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒபீஸ் ஆகிடும், ஈஸியாக இந்த ஸ்பீசிஸ்லாம் ஒபீஸ் ஆகும். ஓகே, ஒபீஸ் ஆச்சுன்னா லைஃப் த்ரெட்னிங். ஓகே, ஸோ இப்போது எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க சல்ஃபர் காக்கட்டோ ஒரு மொலிக்கன் காக்கட்டோ வாங்குறாங்க, ஒரு நாட் இன் சென்னை லைக் வெளியே டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட்லேருந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடனே கூட நீங்கள் கைட் பண்ணுவீங்க இல்லை? என்னனாலுமே சரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எங்ககிட்ட அனுப்பும்போது அதை நாங்கள் பார்த்துட்டு எங்களுடைய பேசிக் நாலேஜை வச்சு நாங்கள் வந்து மெடிசன் சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் யாராச்சும் வெட்டினேரியன் ப்ராப்பராக இருந்தாங்கன்னா அவங்கள கனெக்ட் பண்ணி விட்றதா இருக்கட்டும், அது இருக்கும். அண்ட் ரெண்டாவது எல்லா பேர்டுக்குமே வந்துட்டு 6 months once வி கிவ் டிவார்மிங். ஓ, ஸோ அதுக்கு வந்து வி டோன்ட் சார்ஜ் அட் ஆல். ஓகே, ஸோ எங்ககிட்ட வாங்குற பேர்ட்ஸ் எதுக்குமே நாங்கள் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நீங்கள் வந்து கொரியருக்கு பே பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, யூஆர் ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு ரிமைண்ட் அஸ், நாங்கள் வாங்கும் போதே சொல்லிடுறோம். ஏன்னா இப்போ இவன்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ இவனெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இவனெலாம் நான் டியூ வாம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இவனுக்கு 6 months டியூ கிடையாது, ஒரு 5 months டியூவாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் முதலே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஓகே, அந்த டைம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிசன் கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஓகே, இல்லை நீங்கள் சென்னையிலே கலெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. ஓகே, அண்ட் நெயில் ட்ரிம் பண்ணுறது, விங்ஸ் கட் பண்ணுறது, இதுக்குமே நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறது இல்லை. ஓ, சூப்பர் சூப்பர், பார்க்கும் போதே தெரியுது ஒரு பெரிய ஃபிகர், ஒரு லாஸ்ட் கோல் கையில் உட்காரும்போது ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குது நமக்கே வந்துட்டு இது பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபீமேல் பாடி இருக்கு, ஸோ அதனால் அந்த இன்னும் மண்டை வந்து பெருசாக இருக்கும் மெயினாக. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ஒயிட் காக்கட்டும், இருக்கிறதுலே பெரிய ஸ்பீசிஸ் தான். ஓகே, போட்டுருவான். அண்ட் இந்த பீக்கால் ஆக்சுவலாக இந்த கம்பி எல்லாத்தையும் கட் பண்ண முடியும். இப்போ நம்ம சதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, பட் தே சூஸ் நாட் டு. ஓகே, இப்போ நீங்கள் இல்லை நான் கை வச்சாலும் ஒன்றும் செய்யாது. ஆமாம், யார் கை வச்சாலும், இப்போ ஒன்றும் இல்லை, யாருன்னே தெரியாத ஒரு குழந்த வந்து கை வச்சாலும் அட்டாக் பண்ணாது. ஆமாம், சரி. ஓகே, இது வேற பேர்டாக இருந்தால் அட்டாக் அட்டாக் கண்டிப்பாக பண்ணிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது எப்பயுமே த பெஸ்ட் பேர்ட் யூ கேன் எவர் கெட் வில் பி ஆல்வேஸ் அ காக்கட்டூ. ஓகே, இவங்க கிரே பேரட் இல்லை? ஆமாம், காங்கோ ஆஃப்ரிக்கன் கிரே. ஓ, காங்கோ ஆஃப்ரிக்கன் கிரே. ஸோ கிரேல ரெண்டு வெரைட்டி எதுவும் சொல்லுவாங்கல்ல, டிம்னே இருக்குது, காங்கோ இருக்குது. ஓகே, ஸோ டிம்னே கிரே பார்த்தீங்கன்னா சைஸில் இதை விட சின்னதாக இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த டெய்ல் வந்துட்டு ஒரு மாதிரி மரூனாக இருக்கும், மரூன் டு கிரேல இருக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ சைஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? ஆமாம், சைஸ் வைஸில் நல்லாவே நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கிரே பேரட் நீங்கள் ஹேண்ட் டேர்ம் பண்ணி வைல்டு ரெண்டுமே கொடுத்துருவோம். ஆமாம், வைல்டும் கொடுத்துட்ருக்கோம், ரெண்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹேண்ட் டேர்ம் பண்ணி கிரே என்ன ப்ரைஸ் வந்து கொடுப்பீங்க? ஸோ உங்களுக்கு கிரேஸை பொறுத்த வரைக்கும் 55 ஸ்டார்டிங் வரும். ஓகே, ஸோ இதோட டாக்கிங் எபிலிட்டி, சைஸு, ஓகே, இதெல்லாம் பொறுத்து ப்ரைஸஸ் மாறும், ப்ரைஸஸ் மாறும். இவங்களோட ஃபீடிங் ஆல்சோ சேம். ஆ, இவங்களுக்கு வந்து ஹை ஃபேட்டு தரணும், ஹை ஃபேட், ஹை ஃபேட் தரணும், கண்டிப்பாக தரணும். ஒரு ஈகிள் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாமர்டு இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக முஃபாசா பெட்ஸில் இருக்கக்கூடிய ஹேண்ட் டேம் பேர்ட்ஸ் அண்ட் வைல்ட் பேர்ட்ஸ் இங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். வீடியோ பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் கிரண் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை, தேங்க்யூ.